Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு பிஸி டே vlog தான் பார்க்க போறோம். இன்னை நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் வீடியோஸ் தனியாக போடுங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. யூடியூப்பில் நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ் இருக்குது. நானே யூடியூப் பார்த்து தான் பண்ணுவேன். க்ரோ வித் ஜோ அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்து பண்ணுவேன். இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சேனல் பார்த்து பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சேனல் நல்ல சேனல் இருக்குது அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கமலும் 100 days சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமல் இந்த 100 days ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. டீ காஃபி வந்து ஒரு நாளைக்கு 5 டீ குடிச்சிட்டு இருந்த இடத்துல இப்போலாம் 1 டீ மட்டும்தான் குடிக்கிறாங்க. எத்தனை செகண்டு? 1 மினிட். பரவாயில்லையே, கரெக்டாக 1 மினிட் இருக்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மேட் வந்து 300 ரூபாயிலேருந்து கூட இருக்குது. நான் ஒரு 700-800 ரூபாயில் 2-3 வாங்கிட்டேன். பட் சீக்கிரமே அதெல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. இந்த மேட்டை அமேசானில் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ரொம்ப நல்லா உழைக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் பிடிச்சிக்குது. யோகா மேட்டு, வெயிட் மிஷின், நான் கட்டுற வாட்ச், இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். என்னடா ஸ்லோவாகிட்டேன். எத்தனை? சூப்பர். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் நேற்று ஊஞ்சல் திருவிழா. பழனிக்கு பாத யாத்திரை போனவங்க நம்ம வீட்டில் கடையில் தான் கொஞ்சம் பேர் தங்கியிருந்தாங்க. இங்கே தான் சாப்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் குப்பையாக இருந்தது. காலையில் ரேவதி அக்காவும் அத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. நாங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். கையில் உங்கள் கிளாஸ் டீச்சர் கால் பண்ணாங்க, கையலுக்கு வயிறு வலிக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் கமல் கிளம்பி போயிருக்காங்க. ஸ்கூல் கட் அடிச்சிட்ட. என்ன சாப்பிட்ட நீ? வேற ஒண்ணு நீ சாப்பிடலையே? ஸ்வீட் சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் வயிறு வலிக்க கூடாது. வயிறு வலி இப்ப நல்லா தானே இருக்கு. திருப்பி ஒண்ணு பண்ணி விட்டாங்க. விட்டு விட்டு வலிக்குதா? சரி போம்பு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சரி பிடிச்சுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, எங்க மூக்குல வரவே இல்லைன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. வயிறு வலிக்குதுன்னு சொன்னா வயிறுக்கு உள்ள வலிக்குது, எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆயிடுமா? அதெல்லாம் கிடையாது, மழை பெஞ்சிருக்கு. சாப்பாரு என்னப்பா, எங்க பஸ் விட ஸ்லோவா போற நீ? ரோடு சரியில்லப்பா. இந்த ரோடு சரியில்லை, எங்க பஸ் அதை விட ஸ்பீடா போயிருக்கு. நார்த்துக்கு அங்க போய் ரெண்டு சாயந்தரம் பஸ் ஏறும் போது அக்காவை காணாம கண்ணி அழுக போறான். மதிய சாப்பாடு சாப்பிட்டியா? காயப்பட சாப்பிடாதனாலதான் வயிற்று வலி இருக்கு. எத்தனை பேர் நடந்து போறாங்க பாரு, மலையிலே நடந்துட்டே நடந்து போறாங்க பாரு, பாவம். ஏன் சிரிப்பு சிரிப்பாக வருது? அம்மாவும் Thank you.
போ போ அங்கே போ. ஐஸ்கிரீம் ஒன்று கொடுங்க. ஓகேவா ஜாலியா? இப்போ அந்த கொஞ்சம் ஒன்று வயசு வலி இருக்கா போயிடுச்சா? ஆ இன்னும் இருக்கா? கண்மணி பார்த்துட்டு கடுப்பாக போகிறா பாரு. அப்புறம் நாளைக்கு அவளும் வயிற்றுவலின்னு சொல்ல மாட்டாளா? உன்னை பார்த்து தானே அவளும் நடந்துக்குவா. நீ தான் அவளுக்கு எக்ஸாம்பிள், நீ தான் அக்கா. வயிற்றுவலி கறி ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? பாப்பா இதெல்லாம் சரியில்லை. நாட் குட், நாட் குட். நான் கேக்கும்போது நீ வாங்கி தெரிய ஐஸ்கிரீம். அதனால எப்படி டான்ஸ் ஆடுறாங்க பாத்தியா? உனக்கா வயிறு வலி? ஏமா சிரிச்சுக்கிட்டே வர்ற உனக்கு வயிறு வலியா? டிராமா பண்ணிட்ட, ஓ ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? என்னது அது சாப்பிட்டியாக்கும்? உனக்கு எவ்வளோ சேட்டை வயிறு வலின்னு அங்கே கிளாஸில் உட்காந்து நடிச்சு அப்பாவை வர சொல்லி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற நீ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டானே சரியா போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே சரியா போச்சு. உங்க கார்ல ஏறி உக்காந்தானே சரியா போச்சு. நாலு மிதி மிதிச்சு அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. கண்மணி பண்ண இப்ப சாயந்தரம் பஸ்ல அவளா தனியா வருவாள்ல, வரும்போது என்ன ருத்ர தாண்டவம் ஆடிட்டு வரப்போதோ தெரியல. நம்ம ராஜீஸ் கிச்சனில் மருந்து ரசப்பொடி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் அரைச்சிட்டு வந்து பாக்கெட் போட்டுட்ருக்காங்க. இந்த மருந்து ரசப்பொடியெலாம் மொத்தம் 13 பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சித்தரத்தை, தேசாவரம், வளம்பூரி, சதக்குப்பை, பெருங்காயம், கடுகு, சீரகம், வசம்பு, விரலி மஞ்சள், இந்த பொருளெல்லாம் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த பொடி யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுனா, நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரியே தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சிட்டு சீரகம், மிளகு பதிலா நம்ம ரசப்பொடியை யூஸ் பண்ணணும். இந்த ரசம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். முக்கியமா இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, கை கால் வலி, உடல் சோர்வா இருக்கு, அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இருக்கு அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். ரீசெண்டா குழந்தை பெற்ற தாய்மார்கள், ஆபரேஷன் பண்ணி அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கவங்க, கை கால் முறிவு ஏற்பட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வர்றவங்க, இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இவங்க மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது, எல்லாருமே இதை சாப்பிடலாம். வாரத்துல 2 நாள் இல்லாட்டி 3 நாள் நம்ம இதை ரசம் வச்சு குடிச்சோம்னா உடம்புக்கு வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். எங்க வீட்டில் யாருக்காவது காய்ச்சல்னா அத்தை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட் 180 ரூபீஸ்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவாங்க. இப்படி வரியா வரலையா? ஏய் வரியா வரலையா? நடந்து வரியா? நான் போறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கூப்பிட்டு வந்தேன். அப்பாவுக்கு போன் பண்ணடா. ஐயோ நிறைய பேர் நடக்கிறாங்க, எல்லாரும் உன வேடிக்கை பாக்குறாங்களா? பாரு எத்தனை பேர் உன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. வரியா வரலையா? நான் போறேன். எங்க அவ இல்லையா? அங்க நின்று இருக்க. நீ இறங்கு, நீ இறங்கு, இறங்கு, இறங்கு. நீ இப்படி கத்துனா பிள்ளைய கடத்த காய்ச்சல வயிற்று வலின்னு சொல்லியா?
கயலுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை. வீட்டுக்கு வந்ததும் ஒரு தடவை வாந்தி எடுத்தா, வாமிட் எடுத்ததுக்கப்புறம் வயிறு வலி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னா, இருந்தாலும் கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டா. கண்மணி அவளை மட்டும் லீவ் போட்டு கூப்பிட்டு வந்தீங்க, அப்போ ஏன் என்ன கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்து சண்டை. நாங்கள் மருந்து ரசப்பொடி பேக்கெட் போட்டுட்டு கொரியர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விமலா ஜோதி, விமலா ஜோதி, நாளைக்கு போய் படுறா பாப்பா, போய் படு, போ படு, ஒரு 7 மணிக்கு மேல ஹாஸ்பிடல் போலாம். போய் படு, போ. சரி போய் தூங்கு போ பாப்பா, போய் படுறா போடா, சும்மா போய் படுத்துக்க போ. இணையிடையே கொஞ்சம் பிஸியாக நல்லா ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.